हेलो गाइस, वेलकम टू हेमा स्टोरीज। हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल। இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு கதை பார்க்க போறோம்னா ராஜா கதை தான் பார்க்க போறோம். ஆனா இந்த ராஜா சரியான முட்டாள். அவருக்கு முதியவர்கள்னாலே பிடிக்காது. ஆனா வயதானவர்கள் நம்ம லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வயதானவர்கள் அதாவது நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற அட்வைஸ் நம்மளுக்கு எவ்வளவு நல்லது தரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள் ராஜாவுக்கு அது புரியலை. இந்த கதையில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அவர் கடைசியில் முதியவர்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த கதையில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டை ஒரு முட்டாள் அரசன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு வயசானவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதனால 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நாட்டை விட்டு துரத்தணும்னு சட்டம் போட்டார். அப்படி நாட்டை விட்டு போகாத முதியவர்கள் எல்லாரையும் தூக்கு போடணும்னு சட்டம் போட்டார். அதே ஊரில் வசித்த சிவான்னு ஒருத்தர் தன்னோட அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு குழி தோண்ட ஆரம்பித்தார். குழி தோண்டி அதில் அவங்க அப்பாவை மறைச்சும் வச்சார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த நாட்டில் பஞ்சம் வந்துச்சு. சேமித்து வச்சிருந்த விதை, தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள்னு எல்லாத்தையும் மக்கள் பசிக்காக பயன்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா மழை வந்த அப்போ கூட விவசாயம் பண்ண விதைகள் இல்லாமல் ரொம்ப தவிச்சாங்க. பசிக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ராஜாவுக்கு ஒரே குழப்பம். ஆலோசனை கேட்க கூட ஒரு முதியவர் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ தான் சிவா போய் அவங்க அப்பா கிட்ட நாட்டோட நிலைமையை சொன்னான். அதுக்கு அந்த முதியவர் சொன்னார், ஒவ்வொரு தானிய கிடங்குக்கும் முன்னாடி இருக்கிற சாலையில் நீ உழவு அப்படின்னு சொன்னார். அப்படியே அந்த சிவாவும் செஞ்சான். மழை தண்ணி பட்டு அந்த உழவு செஞ்ச இடத்துல எல்லாமே பயிர் முளைக்க ஆரம்பிச்சுது. அந்த இளம் பயிர்களை எடுத்துட்டு வந்து வயலில் விதைக்க ஆரம்பித்தான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட அரசர் நேராகவே வந்து இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டார். அப்போ தான் தன்னோட அப்பாவை பற்றி சொல்லி அவரை வெளியே கூட்டிகிட்டு வந்தான் சிவா. தன்னோட தவறுக்கு வருத்தம் தெரிவித்த அந்த அரசன் உங்களுக்கு எப்படி ரோடு உழுதா அதில் பயிர் விளையும் தெரிஞ்சுதுன்னு கேட்டான். அதுக்கு அந்த முதியவர் சொன்னார், ஒவ்வொரு அங்காடி தெருவுலையும் தானிய கிடங்குகள் பல வருஷமாக இருக்குது. அதில் சிந்தின விதைகள் எல்லாமே நீர் இல்லாமல் கூட உயிரோடு தான் இருக்கும். அந்த இடத்த உழுகிறப்போ நீர் மற்றும் சூரிய வெளிச்சம் பட்டு உடனே அந்த விதைகள் எல்லாமே உயிர் பெற்று வளர ஆரம்பிக்குது அப்படின்னு தெளிவாக சொன்னார். அப்போ தான் அந்த அரசனுக்கு புரிஞ்சுது, மூத்தவங்களோட அறிவு நம்ம மதிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வழியாக அந்த ராஜா பெரியவங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பெரியவங்க அவங்க வாழ்க்கை அனுபவத்து மூலமாக தான் நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, அது நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறாங்கன்றத அந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம லைஃப்லேயும் நம்ம தாத்தா பாட்டி நம்மளுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கேட்காம அவங்கள திட்டியிருப்போம். ஆனால் எப்போவுமே நம்ம தாத்தா பாட்டி நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்றத நாம் புரிஞ்சுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.